ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பலன்கள். வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னம் எதுவோ அதற்குண்டான ராசிக்கும் நீங்கள் வழக்கமாக பார்த்து கொள்ளலாம். உதாரணமாக மிதுன லக்னம் என்றால் மிதுன ராசிக்கும், கன்னி ராசி என்றால் கன்னி ராசிக்கும், ராசிக்கும் லக்னத்திற்கும் சேர்த்து பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் பயனுள்ளதாக அமையும் என்பதை வழக்கமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான பலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு மே 1ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கிறது. அதற்குண்டான நல்ல பலன்கள் இந்த மாதமே பலருக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போது ஏப்ரல் மாதத்தினுடைய பலனை நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். மீனராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுவதும் 2ல் இருக்கின்றார். அவருக்கு வீடு கொடுத்தவர் 12ல் சனியுடன் சேர்ந்து இருக்கின்றார். ராசியிலே ராகிக்கேது சம்பந்தத்தோடு சுக்கரன், நீச பங்க ராஜயோகத்தோடு புதன், ஆறுக்குடிய சூரியன் எல்லாம் இருக்கின்றார்கள். 6ல் சூரியன் இருப்பது தங்கு தடை, போட்டி, பொறாமை, யார் நல்லவர் யார் கெட்டவர் என்கின்ற தெரியாத சூழ்நிலை, பலவிதமான குழப்பங்கள், மனப்போராட்டங்கள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எதிலும் நிதானமாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். எது எப்படியோ இருந்தாலும் ராசிநாதன் 2ல் பலமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய அடிப்படை விஷயங்கள் எந்த விதமான மதிப்பு மரியாதைக்கு சிக்கல் இருக்காது. இருந்தாலும் பின்னாள்கள் விமர்சனங்களும் மனப்போராட்டங்களும் சங்கடங்களும் எதிரி தொல்லைகளும் ஒரு சிலருக்கு நோய் தொல்லைகளும் கடன் தொல்லைகளும் கூட வரலாம். காரணம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலனாக அது அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் மாத இறுதியில் 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சஞ்சாரம் செய்வார். 6க்குரிய சூரியன் 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 2ல் வருவார். அதன் பிறகு நிலைமைகள் சற்று சீராகும். 23ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ராசியில் வந்த பிறகு 1ம் 2ம் பரிவர்த்தனையாக ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 9-10 கூடியவர்கள் பரிவர்த்தனையாக இருப்பதனால் மாத பிற்பகுதியில் 1ஆம் வீட்டு பலன் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கலாம். அதனால் பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. அதனால் மாத ஆரம்பத்திலே எல்லா விஷயத்திலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்து செயல்பட வேண்டும். வழக்கமாக செய்கின்ற செயல்களில் கூட நிதானித்து புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். இல்லை என்றால் தங்கு தடைகள் வருவதற்கும் அதனால் பலவிதமான சங்கடங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாத பிற்பகுதியில் 1ம் 2ம் பரிவர்த்தனையாகின்ற காரணத்தினால் 1ஆம் வீட்டு பலனான மதிப்பு மரியாதை, அந்தஸ்து கௌரவம், பேர் புகழ், தனப்பிராப்தி, செல்வம், செல்வாக்கெல்லாம் அற்புதமாக அமையும். ஆக மாத முற்பகுதியில் எல்லா விஷயத்திலும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பதே இந்த மாதத்திற்கு உகந்ததாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் செவ்வாயாகின்றார். அவர் ராசிக்கு 12ல் சனியுடன் சேர்ந்து இருப்பதினாலும் ஆனாலும் இருந்தாலும் 2ஆம் வீட்டிலே குரு இருப்பது சாதகமான அம்சம் இருந்தாலும் 2 கூடியவரே 12ல் விரையாதிபதி சனியுடன் சேர்ந்திருப்பது வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். குடும்பத்தில் தேவையற்ற சர்ச்சைகள் வரலாம். வாக்கு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் நிதானித்து செயல்பட வேண்டும். சொத்து வாங்குபவர்கள் விற்பவர்களெல்லாம் முழுமையான கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். ஏற்கனவே விரய சனியும் நடக்கிறது. 2ஆம் வீட்டு அதிபதி 12ல் விரய சனியுடன் சேர்ந்தால் எல்லா வகையிலும் சிக்கல்கள் வரும். குறிப்பாக உங்கள் வாக்கால் வரும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் முன் யோசனை சொல்வதோ, முன்ஜாமீன் கையெழுத்து போடுவதோ, பணம் விஷயத்திலோ 100% நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சிக்கல்கள் வரும். குடும்பத்திலும் நிதானமாக செயல்பட வேண்டும். ஒருவர் கோபமாக இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்கலாம், இல்லது அந்த இடத்தை விட்டு சென்று விடலாம். அதுவே உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை தரும் என்பது. 23ஆம் தேதி வரை எல்லா வகையிலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே வேளையில் 14ஆம் தேதிக்கு பிறகு 6க்குரிய சூரியன் 2ல் இருப்பதினால் மற்றவருடைய பணம் உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது உங்கள் சொந்த ஜாதகம் சாதனமாக இருந்தால் மற்றவருடைய பணம் உங்கள் கையில் அதிகமாக புரளக்கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் கூடி வரும். மாத பிற்பகுதியில் 23ஆம் தேதிக்கு பிறகு 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியிலே மாறுவார். அப்போது 2ம் 1ம் பரிவர்த்தனையாகும். அந்த காலகட்டத்தில் நிலைமை சீராகும். உங்களுடைய சொல்லுக்கும் செல்வாக்கும் ஒரு மரியாதை உண்டாகும். குடும்பத்தில் அமைதி திரும்பும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நண்பர்கள் வரலாம் போகலாம். எல்லா விதமான நன்மைகளும் மாத பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாத முற்பகுதியில் சகல விதமான விஷயங்களிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதே எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய விஷயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சுக்கர பகவான். அவர் உங்களுடைய ராசியிலே உச்சமடைந்திருக்கின்றார். 12ல் இருந்தாலும் செவ்வாய் பகவான் 4ஆம் பாறை உங்களுடைய வீட்டையும் அவர் பார்க்கின்றார். ஆனால் ஏதோ ஒரு வகையில் 3ஆம் வீடு பலம் அடைகின்றது. ஆனால் உங்கள் தைரியமே உங்களுக்கு துணை என்ற அளவிலே தைரியமாக இருப்பீர்கள். இளைய சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு சுபவீரியங்கள் வரலாம். அதன் மூலமாகவும் கடன்களும் வரலாம். அந்த கடன்களை நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். பயணங்களும் வரலாம்.
ஒரு சிலருக்கு அந்த பயணங்கள் வெற்றியாகவும் ஒரு சிலருக்கு தோல்வியாகவும் அமையலாம். தேவையில்லாமல் பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. எதுவாக இருந்தாலும் நண்பர்களிடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவர்களிடத்திலும் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் இளைய சகோதர சகோதரிகள் வகையில் சுபவீரங்கள் வந்தாலும் அவர்களுடைய வாழ்விலும் வளர்ச்சிகளும் வளமும் முன்னேற்றமும் கட்டாயம் வளர்ச்சி பாதையில் கட்டாயம் போகும். அதுதான் மூன்று கூடிய சுக்கரன் உங்களுடைய ராசியிலே உச்சமடைந்திருக்கக்கூடிய பலன். அவரும் மாத பிற்பகுதியில் 24ஆம் தேதிக்கு பிறகு பேச்சாக இரண்டிலே வருவார். அப்போது இளைய சகோதர சகோதரர் வகையில் உங்களுக்கு சுபவீரங்கள் கட்டாயம் காத்திருக்கும். உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் புதன். அவர் உங்களுடைய ராசியிலே நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கின்றார். மாத பிற்பகுதியில் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே மாறி 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் மாத முற்பகுதியில் நீங்கள் எந்த வகையிலும் உடல்நலத்திலும் சரி, உங்கள் உடல்நலத்திலும் உங்கள் தாயாருடைய உடல்நலத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆயிருந்தான் சுக்கரன் உச்சமென்று இருந்தாலும் உடன் ஆறுக்கூடிய சூரியனும் ஆரம்பத்தில் இருப்பதினால் உடல்நலத்தில் கூடுதல் கவனம். இளைவர்களாக இருந்தால் உங்களுடைய தாயாருடைய உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது போன்ற துறையில் ஈடுபடுபவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாத பிற்பகுதியில் சூரியன் 14ஆம் தேதிக்கு மாறிய பிறகு, செவ்வாய் மாறிய பிறகு நிலைமைகள் சீராகும். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயாருக்கும் உடல்நலமும் மனநலமும் நல்லபடியாக அமையும். படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லை என்றால் கவனச்சிதறலும் ஏற்படும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதால் எல்லா வகையிலும் இளைஞர்களும் இளம்பெண்களும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரியவர்களும் படிக்கின்ற மாணவ மாணவிகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டிய காலகட்டமாக இது கட்டாயம் அமையும். மாத பிற்பகுதியில் எல்லா விதமான நன்மைகளும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உருவாகும். உங்களுடைய ராசிக்கு என்ன, மீன ராசிக்கு எல்லாமே தொடர்ந்து மைனஸ் பாயிண்டாகவே சொல்லிக் கொண்டு வருகிறார்களே என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஜோதிட இலக்கண பிரகாரம் கோச்சார ரீதியில் இப்படிப்பட்ட கிரகங்கள் இருந்தால் இப்படிப்பட்ட பலன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை தெரிந்தே இதை நாங்கள் முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோமே தவிர பயன்படுத்துவதற்காக இல்லை என்பதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஒரு சிலருக்கு சொந்த ஜாதகம் வேறு லக்னமாக இருந்து யோகமான தசாபுத்தி நடந்தால் இந்த சொல்கின்ற மைனஸ் பாயிண்ட் அதாவது கேடுகடிதிகள் நடக்காமல் யோகமான பலன்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதும் வேறு விஷயமாக அமையும். அது வேறு விஷயம். இப்போது நாம் கோச்சார ரீதியாக மீனராசிக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை மிகவும் நாம் வழக்கம்போல் துல்லியமாக தான் பார்த்து சொல்கின்றோம். ஏன் என்று இதை சொல்கிறேன் என்றால் வரிசையாக மைனஸ் பாயிண்ட்டை சொல்லி கொண்டு வருகிறேனே என்கின்ற கேள்வி பலருக்கு வரலாம். அதற்காகத்தான் இந்த விளக்கத்தை நாம் இங்கே சொல்கின்றோம். 5ஆம் வீட்டிற்கு சந்திரன் 4 கிரகம். 5ஐ வைத்து பார்க்கும்போது சாதகமாக கிரகங்கள் இருப்பதனால் ஒரு சில நன்மைகள் ஏற்படும். அதுவும் பிள்ளைகள் வகையில் மாத பிற்பகுதியில் பிள்ளைகள் வகையில் அவருடைய வளர்ச்சிகள் வளங்களை நோக்கி செல்லும். பலர் படிப்புக்காக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். பலருக்கு திருமணமாகலாம், வேலைவாய்ப்புகள் வரலாம், வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 6 கூட சூரியன் அவர் உங்களுடைய ராசியில் இருப்பதினால் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். ஏதோ வகையில் சங்கடங்கள் அது கடன் வகையிலோ உடல் ரீதியான வகையிலோ இருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு முற்றிலும் நிலைமை சீராகும். அவர் ரெண்டிலே ராசிநாதனுடன் வந்து குருவினுடைய பார்வை 6ஆம் வீட்டிற்கு பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்தை 6இலே சனியும் செவ்வாயும் பார்ப்பதினால் 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் குறைவதற்கு வாய்ப்புள்ளது. ராசிநாதனுடைய குரு பகவானுடைய பார்வையால் எந்த வகையிலும் உங்களை நேரடியாக பாதிக்காது. பின்னால் ஏதாவது விமர்சனங்களோ ஏதாவது சொல்லோ இருக்குமே தவிர நேரடியாக யாரும் உங்களிடத்தில் விமர்சனங்களுக்கோ சண்டை சச்சரவுகளுக்கோ வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 7 கூடவர் புதனாகின்றார். 7ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் சேர்ந்து ராசியிலே இருந்து 7ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் 7ஆம் வீட்டிற்கு தர்ம கர்மாதி யோகம் உண்டாகிறது. ஆனாலும் ஆரம்பத்தில் சூரியன் சம்பந்தம் இருப்பதினால் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ சுபவீரியங்களோ அல்லது வீண் வீரிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பயணங்களும் ஏற்படும். ஒரு சிலருக்கு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உருவாகலாம். எது எப்படியோ இருந்தாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மேஷத்திற்கு வந்த பிறகு 7ஆம் வீடு பலம் அடைகின்றது. அதனால் கணவன் மனை ஒற்றுமை சந்தோஷம் குடும்பத்தில் ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு அந்யோன்யமாக இருப்பது போன்ற எல்லா விதமான நல்ல விஷயங்களும் ஏற்படும். திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் மாத பிற்பகுதியில் முயற்சி செய்தால் அந்த முயற்சியும் கூடுதலான வெற்றி கட்டாயம் தரும். மிக விரைவில் 7ஆம் வீட்டிற்கு குருபகவானுடைய பார்வையும் அடுத்த மாதத்திலிருந்து கிடைக்க இருப்பதனால் சகலவிதமான சௌபாகியங்களும் 7ஆம் வீட்டின் மூலமாக மாத பிற்பகுதியில் நீங்கள் கட்டாயம் அடையலாம். உங்களுடைய ராசிக்கு 8 கூடவர் உங்களுடைய ராசியிலே அவர் உச்சமடைந்திருக்கின்றார். மாத பிற்பகுதியில் 2இலேயே வந்து 8ஆம் வீட்டை பார்க்கும்போது எதிர்பாராத தனப்பிராப்தியோ திடீர் அதிர்ஷ்டமோ அது பட்டமோ பதவியோ அல்லது பணமோ வரலாம். ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். 8ஆம் வீட்டின் கெடுபலன் பெரிய அளவிலே இந்த மாதம் உங்களை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. காரணம் குரு பகவான் பார்வையை 8ஆம் வீட்டிற்கு கிடைப்பதும் ஒரு முக்கியமான காரணமாக அமையும்.
உங்களுடைய ராசிக்கு 9 குடிகள் செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே 12 சனியுடன் சேர்ந்திருப்பதால் தந்தை உறவுகள் மூலமாக பலவிதமான சங்கடங்கள் வரலாம். அது உடல் உபாதியோ அல்லது வைத்திய செலவுகளோ சண்டை சச்சரவுகளோ அல்லது பிதிராஜ சொத்துக்கள் பங்கு போடுவதிலே இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தந்தைக்கு வைத்திய செலவுகள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்பு உள்ளது. அவருடைய உடல் நலத்திலும் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகின்ற காலத்தில் குலதெய்வம் குழையிருக்கும் ஆஞ்சநேயர் முருகருடைய வழிபாடும் நல்ல பக்கத்துணையாக உங்களுக்கு அமையும். மாத பிற்பகுதியில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சென்றுவிட்ட பிறகு 9 வீட்டிற்கு தர்ம கர்மாதியோகம் உண்டாவதினால் மாத பிற்பகுதியில் 9 வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் தந்தையின் மூலமாக சகல விதமான ஆதாயங்களும் அடைவதற்கு வாய்ப்புகள் இயற்கையிலே உருவாகும். ஆனால் மாத முற்பகுதியில் அதாவது 23 வரை எல்லா வகையிலும் தந்தையாலும் தந்தை உறவுகள் மூலமாக நிதானத்தையும் அமைதியையும் விட்டுக் கொடுக்கின்ற மனப்போன்மையுடன் நீங்கள் கட்டாயம் நடந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் சண்டை சிக்கல்கள் வரலாம். ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகள் வரலாம். அது தவிர்க்க முடியாது. அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினைத்தான் இப்போது நாம் சொன்னோம். உங்களுடைய ராசிக்கு 10 குடிவர் குரு. அவர் 2 9 பார்வையாக 10 வீட்டை பார்க்கின்றார். எவ்வளோ சிக்கல்கள் நல்லது கெட்டதுகள் இருந்தாலும் 10 வீட்டை பார்ப்பதனால் தொழிலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. தொழிலதிபர்களாக இருக்கட்டும், வேலையில் செய்வர்களாக இருக்கட்டும், தனப்பிராப்தி ஒன்று இருந்தாலே மீதி 95% இந்த மனித சமுதாயம் சமாளித்து விடலாம். எது எப்படியாக இருந்தாலும் மாத சம்பளக்காரர்களுக்கோ தொழிலதிபர்களுக்கோ தொழில் செய்கின்றவர்களுக்கோ மாத மாதம் அதற்குண்டான தினமும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பணத்தை வைத்து சகல விதமான விஷயங்களையும் நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள். தங்கு தடை இல்லாமல் பணம் வரும். மாத பிற்பகுதியில் செவ்வாயுடன் குரு பரிவர்த்தனையாவதனால் கூடுதலான லாபங்களும் தொழில் விருத்திகளும் கட்டாயம் உண்டாகும். பணியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் இதுவரையில் நிச்சயமாக இடமாற்றங்கள் ஏற்படும். பலர் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும். உங்களுடைய ராசிக்கு 11 குடிகள் சனி பகவான். அவர் 12 செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதால் மூத்த சகோதர சகோதரர்களையும் அவசியம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தேவையில்லாமல் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. மனதையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வேண்டும். மனம் அங்கையும் இங்கும் அலைபாயும். செவ்வாய் சனி சம்பந்தத்தினால் தேவையில்லாமல் மற்ற விஷயத்திலெல்லாம் தேவையில்லாமல் ஆசைப்பட்டால் வம்பு வழக்கில் எதிர்காலத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதில் கவனத்தில் கொள்க. மாத பிற்பகுதியில் செவ்வாய் மாறிய பிறகு 11 வீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். ராசிக்கு 12 குடிவர் சனியாக இருக்கின்றார். அவர் 12 குடிவர் 12 இருப்பதினால் இயற்கையில் அவர் பாபகிரகமாக இருப்பதனால் ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் உங்களுக்கு தேவையற்ற வீண் வெறிய செலவுகளாக இருக்கும். ஒரு சில பயணங்களும் தேவையில்லாமல் பயணங்களாக இருக்கும். யாரோ எங்கேயோ கூப்பிடுகிறார்கள் என்றதினால் காரிலே கூப்பிடுகின்றார்கள் என்பதற்காக ஏறி சென்று விடாதீர்கள். தேவையில்லாமல் பயணத்தை நிச்சயமாக தவிர்த்து விடுங்கள். வண்டி வாகனம் செல்லும் போதும் விழிப்புடன் இருங்கள். இரவு பயணங்களையும் தவிருங்கள். உணவு விஷயத்திலும் உடல் உபாதி உணவு விஷயத்திலும் கட்டுப்பாடனும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்துங்கள். ஆக ஏப்ரல் மாத பலன்கள். மாத பிற்பகுதியில் ஒரு சில நன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. அதற்கு காரணம் ஏழரை சனி மட்டுமில்லாமல் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களும் சனி செவ்வாயும் அதற்கு காரணமாக அமைகிறது என்பதால் மாத பிற்பகுதியில் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாக இருங்கள். மாத பிற்பகுதியில் அந்த பிரச்சனைகள்லாம் மீண்டு தனம் தானியம் தொழில் விருத்தி லாபத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு செல்லும். மாத பிற்பகுதியில் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றி வாகை சூடுங்கள். இப்பொழுது நாம் தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். பிதுர் பூஜையை இந்த மாதம் தவறாமல் செய்யுங்கள். மானசீக பிதுர் பூஜையும் நாள்தோறும் செய்வது எல்லா வகையிலும் நல்ல பலன்களை தரும். முடிந்தவர்கள் இந்த மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை முருகர் கோயில் முருகனையும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுவது எல்லா விதமான நல்ல பலன்களையும் தரும். மறக்காமல் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வருவது சகல விதமான நன்மைகளும் தரும். முடிந்தளவுக்கு பசுக்களுக்கு வாழைப்பழமும் அகத்திக்கறியும் தருவது எல்லா விதமான நல்ல பலன்களையும் தரும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் குலதெய்வம் கோயிலுக்கு நேராக வர முடியலை என்றாலும் குலதெய்வத்தை மானசீகமாகவும் பிதர் பூஜையும் தவறாமல் மானசீகமாக செய்து வாருங்கள். ஆஞ்சநேயரையும் முருகப்பெருமானையும் வணங்கி வந்தால் சகல விதமான வெற்றியும் பல விதமான சங்கடங்களையும் உங்களை விட்டு நிச்சயமாக விலகும் என்பதை நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.